வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயந்தி கிச்சன். நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான சர்க்கரை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதிரசம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா பாகுபதம் சரியாக வரணும், இல்லைன்னா அதிரசம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு தயங்குவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் புதுசாக செய்கிறவங்க கூட இந்த மெஷர்மெண்ட் வச்சு சூப்பராக செய்யலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வீட்டில் செய்யும்போது எந்த டவுட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக சாஃப்டான சர்க்கரை அதிரசம் செய்ய முடியும். வாங்க சர்க்கரை அதிரசம் செய்கிறதுக்கு போகலாம். இப்போ பச்சரிசி மாவை நல்லா சலிச்சாச்சுங்க. இப்போ அந்த பச்சரிசி மாவோட சுக்கும் ஏலக்காவும் நல்லா பொடித்து சலிச்சு வச்சுருக்கேங்க. அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அரை கிலோ பச்சரிசிக்கு 300 கிராம் சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். இப்போ 300 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ அந்த 300 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். ஹாஃப் கப் தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ சர்க்கரை பாகு வந்து பதம் வந்துச்சான்னு பார்க்கலாங்க. எடுக்கிறதுக்கே நல்லா வருதுங்க, இன்னும் கொஞ்சம் வரணும். மறுபடியும் ஒரு தடவை ஊற்றி பார்க்கலாம், பதம் கரெக்டாக வந்திருக்கான்னு. நல்லா பால் மாதிரி வருது. இப்படி தாங்க வரணும், போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், நல்லா பால் மாதிரி வந்திருக்கு. ரொம்பவும் இறுகிடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாவை இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை பாகில் நல்லா இந்த மாவை கலந்து விட்டுருந்தோங்க. கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக செஞ்சோம்னா நல்லா வரும். அரை கிலோ அரிசிக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருந்தோங்க. அந்த சர்க்கரை பாகோட அந்த பச்சரிசி மாவும் நல்லா கலந்துடணும். பச்சரிசி வந்து எல்லா பச்சரிசிலையும் அதிரசம் செய்யலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியில் கூட அதிரசம் நல்லா வரும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருணும். மாவு கொஞ்சம் நேரம் இப்போது ஆறணுங்க. இதுலேயே வைக்கக்கூடாது, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ மாவு கொஞ்சம் ஆறி இருக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா கலந்து பிசையணுங்க. ஏன்னா நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் வறண்டு போயிட்டுருக்கோம். மாவு வந்து காயக்கூடாது. ஒரு மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு மாவு. மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சுட ஆரம்பிக்கணும். ஒன்று ஒன்று இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணாங்க. சப்பாத்தி உருண்டை மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை இன்னொரு இலை வச்சு மூடிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா ஒரே சேமாக ஒரே ஈவனாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ இது மாதிரி போட்டு எடுத்துக்கணும். தடிமன் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். இந்த அளவு போட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாங்க. பால் வச்சுட்டு இப்படியும் ப்ரெஸ் பண்ணலாம், நமக்கு ஈவனாக வரும். இப்போது இந்த தடிமன் தாங்க வரணும். இப்படி எடுத்தோம்னா இந்த தடிமன் வரும்.
இப்போ இத அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துறலாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டு நம்ம எண்ணெயில வந்து போட்டு பொரிக்கணும் எண்ணெய் சூடாயிருச்சுங்க இப்போ போடலாம் இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி மேலே வரணும்ங்க இந்த மாதிரி நல்லா அதரசம் கட்டன் இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா எண்ணெய் எல்லாம் வந்துருங்க ரொம்ப சவக்க எடுக்க கூடாதுங்க சக்கரை ரசம் வந்து கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கும் இது மாதிரி எல்லா அதரசத்தையும் எண்ணெயில போட்டு எடுத்துறணும்ங்க ரொம்ப சவக்க விட கூடாது ரொம்பவே சாஃப்ட்டான ட்ரெடிஷனலான சர்க்கரை அதரசம் தயாராயிடுச்சுங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கிய சுவை ஆரம்பம் தேங்க் யூ